நம்ம அன்றாட உணவின் நன்மை தீமைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான காய்கறி பதார்த்தங்களையும் அதுக்கு தேவையான தானிய வகைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இப்போ முக்கியமாக மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். மஞ்சளுடைய நன்மை தீமை, அதோட மருத்துவ குணங்களை பார்த்துருக்கோம். அதுக்காக அது சொல்கிறதுக்காக சித்தா டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மஞ்சள் கற்குமலாங்கா. குணம்: உடலை பொற்சாயலாக்கி புலவு நாற்றத்தை நீக்குகின்ற மஞ்சளினால் புருஷ வசியமும் பசியும் உண்டாம். வமனம், பித்த கபவாத கோபங்கள், தலைவலி, சலதோஷம், பிரமேகம், நாசிகாரோகம், ஐவகை வலி, வீக்கம், வண்டுக்கடி விஷம், பெருவிரணம் இவை போகும். பெருவிரணம், வண்டுக்கடி விஷம், இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம வீடுகளில் வைக்கும்போது வச்சுருந்தாலே மஞ்சளை ஏதாவது விஷப்பூச்சிகள் கடிச்சிங்கன்னா மஞ்சளை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கலந்து அந்த காலத்தில் கொடுப்பாங்க. அது அப்படி இது கொடுத்தோம் அப்படின்னா வண்டு கடிச்சிருச்சு. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பூச்சி பூரம் அந்த மாதிரி வகைகள் கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும். அவங்க வந்து மஞ்சளையும் கரிஞ்சீரகத்தையும் வச்சுக்கிங்க. மஞ்சள் வந்து பெரிய மருந்து. ஏன்னா வந்து ஒரு சில விஷங்களை முறிக்கக்கூடிய அளவுக்கு மஞ்சளுக்கு பவர் உண்டு. அது போக என்னென்னா மிகப்பெரிய கிருமி நாசினி அது. அது அந்த அது அடுத்தாக்கில் சொல்லுவாங்க மருத்துவ குணத்தில் அதோடைய விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது. சொல்லுங்கள் உபயோகிக்கும் முறை. உபயோகக்கூடிய முறைகள் இப்போ சொல்கிறாங்க எப்படி பயன்படுத்தணும் மஞ்சள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லுங்கள். இதன் சூரணத்தை வேலைக்கு கால் விராக நடை கொதிக்கிற சலத்திலாவது அல்லது காய்ச்சிய பசுவின் பாலிலாவது போட்டு சிறிது கலக்கி ஆறவிட்டு தேனாவது சர்க்கரையாவது போதிய அளவு கூட்டி சில நாள் சாப்பிட்டு வர மதுமேகம் குஷ்டம் விரணங்கள் தீரும். மதுமேகம்ங்கிறது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. சுகர் கம்ப்ளைண்ட்டில் இது ஒரு வகை மதுமேகம்ங்கிறது. அவங்களுக்கு சாதாரணமாக வந்து கால் விராக நடன்னு சொல்லியிருக்காங்க. கால் விராக நட அப்படிங்கும்போது ஒரு கிராம் அளவு தான் வரும். ஒரு கிராம் அளவு மஞ்சள் பொடி எடுத்து அவங்க தேன்லேயும் பால்லேயும் கலந்து இதில் கலந்து சாப்பிட சொல்கிறாங்க. தேனாவது சர்க்கரை தேனால சர்க்கரை ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல கலந்து சாப்பிட சொல்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா மதுமேகம் சரியாகும்ங்கிறாங்க. அதை கொஞ்சம் திருப்பி பதிவு பண்ணிட்டோம். சூரணத்தை வேலைக்கு கால் விராக நடை கொதிக்கிற சலத்திலாவது அல்லது காய்ச்சிய பசுவின் பாலிலாவது போட்டு சிறிது கலக்கி ஆற விட்டு தேனாவது சர்க்கரையாவது போதிய அளவு கூட்டி சில நாள் சாப்பிட்டு வர மதுமேகம் குஷ்டம் விரணங்கள் தீரும். புண்ணு இருக்கிறவங்களுக்கும் அது சரியாயிடும். இப்போ வந்து சுகர் கம்ப்ளைண்ட்னால நிறைய புண்ணுகள் வருது. அந்த புண்ணு வந்து ஆறவே ஆறாத பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து வெறும் நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்தை நம்பி ஓடிக்கிட்டே இருக்காதிங்க. பழைய நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். ஏன்னா வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து உங்களை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து சாப்பிட வச்சுருவாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படி, அவங்க மேலாம் தப்பு சொல்ல முடியாது. அந்த மெத்தடே அப்படி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்தை நம்பி இருக்காதிங்க. இயற்கைக்கு எல்லோரும் வந்துடுங்க. இயற்கையை தான் நம்மளை வந்து காப்பாற்றும். இயற்கையில் தான் இறைவன் வந்து குடியிருக்கான், செயற்கையில் கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் இயற்கை மருத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் இந்த விழிப்புணர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் முக்கியமாக வந்து மதுமேகம் உள்ளவங்க, சுகரில் ஒரு டைப், அது மதுமேகம் நீர் அழிவு நோயில் ஒரு வகையான வகை, அந்த 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 வகை நோயை, அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் தான் நிறைய பேர் இருக்கும். அப்போ நிறைய மக்கள் வந்து உலகம் ஃபுல்லாமே அந்த கம்ப்ளைண்ட் வந்து பெருகி நிற்கி. அந்த மாதிரி பேஷண்ட்டுகள் கண்டிப்பாக மஞ்சள் ஒரு கிராம் அளவு எடுத்து வெந்நீரில் போட்டு கலந்து சாப்பிடலாம், பாலில் போட்டு சாப்பிடலாம். அதை கொதிக்கணும், கொதிக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை இறக்கி அதில் தேனாவது சீனியாவது போட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மதுமேகம் வந்து சரியாகுதுங்கிறாங்க. அது போக என்னென்னா அதனால் ஏற்படக்கூடிய விரணங்கள் அது சரியாகுது. மிகப்பெரிய கொடூரமான நோய் வந்து குஷ்டம். அந்த குஷ்ட நோயை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மஞ்சள் ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக இந்த வீடுகளில் சிறு சிறு நோய்கள் வந்தாலும் சரி, விஷங்கள் வந்தாலும், விஷப்பூச்சிகள் கடித்தாலும் சரி இதை பயன்படுத்தாங்க. அடுத்தாங்களே இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, அது சொல்லுவாங்க. இன்னும் இந்த சூரணத்தை நெல்லிக்காய் கேலத்தில் போட்டு கொடுக்க மதுமேகம் விரைவில் குணமாகும். பசுவின் கோமயத்தில் கொடுக்க குஷ்டம் குணமாகும். இதை தனிச்சூர்ணமாக கொடுப்பதை விட மரமஞ்சள் சூரணத்தையும்
சமன் கூட்டுவது உத்தமம். மஞ்சள் சூரணத்தை தேங்காய் எண்ணெயுடனாவது, வேப்ப எண்ணெயுடனாவது அல்லது வேப்பிலையுடனாவது அம்மை கொப்பளங்களுக்கு போட ஆறும். மஞ்சளை வந்து வேப்ப எண்ணெயில் கலந்து அம்மம் கண்டு சரிய நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அம்ம கொப்பளங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் வேப்ப எண்ணெயில் மஞ்சளை கலந்து போட்டோம்னா அந்த அம்மை கொப்பளத்துடைய வீரியம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. நெல்லிக்காய் கேளம், நெல்லிக்காய் கேளம் அப்படின்னா நெல்லிக்காய் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து, பொடி அரை ஸ்பூன் எடுத்து வச்சு அந்த கொதிக்கிற கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் மஞ்சள் பொடியை கலந்து சாப்பிட்டாலும் மதுமேகம் வந்து சரியாகுது. நீ அதாவது வந்து கட்டுப்படுத்திடும். முதல்ல முதல்ல நோயோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இப்போ வழி இல்லாமல் இருக்கும். அந்த தாக்கத்தை முதல்ல குறைச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்தாக்கில் அது ரெமெடிக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த தாக்கத்தை தான் முதல்ல வந்து சரி பண்ணணும். அதை வந்து சரி பண்ணுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கு கொஞ்சம் படிங்க. மஞ்சள் சூரணத்தை பாலில் போட்டு சாப்பிட தொண்டை கபம் நீங்கும். இதனை கொளுத்தி புகைப்பிடிக்க சலதோஷம், தலைவலி, நாசி அடைப்பு முதலியவை போகும். ஸ்திரீகள் உரைத்து தேகத்தில் பூச நாற்றம் நீங்கி வனப்புண்டாகும். சேற்று புண்ணுக்கு போட ஆகும். சேற்று புண்ணு, பெண்கள் வந்து அடுப்படியில் நின்று கஷ்டப்பட்டு அவங்க உடம்பெல்லாம் காலு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து சேத்துக்கடி தான் அதிகமாக வரும். அந்த மாதிரி சேத்துக்கடிக்கு வந்து மஞ்சளை வந்து அந்த 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 சேத்து புண்ணு இருக்கிற இடத்துல மஞ்சளையும் தேங்காயையும் கலந்து போடுங்க. சாதாரணமாக சாதாரண ஒரு விஷயம் அதெல்லாம், பெருங்கொண்ட ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லதுக்கு இல்லை. அதில் மஞ்சளை கலந்து நான் அந்த இடத்துல போட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வச்சாங்க. குளிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த மாதிரி தொற்று வியாதிகள் எல்லாமே வரக்கூடாது. இது வந்து நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் என்னதுக்காகவே மஞ்சள் தேய்ச்சி குளித்தாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். புருஷ வசியம் செய்யும் அதோட டியூட்டி அது, அது அது அந்த ஆற்றலை இறைவன் வந்து வழங்கியிருக்கான். அந்த மாதிரி மஞ்சளை வந்து தேய்ச்சி குளிச்சுட்டாங்க அப்படின்னா கணவனை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வசிக்கிற அழகு வந்து கொடுத்துரும் அது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அது மட்டும் இல்லை, உடம்புல வர்ற கிருமியினால் தாக்கக்கூடிய எந்த ரோகத்தையும் பக்கத்தில் வரக்கூடாது. இந்த மஞ்சள் அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளது இந்த மஞ்சள். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சளை இன்னும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னும் நீங்கள் அதை கவனிச்சுட்டு வாங்க. இதனை கொளுத்தி புகைப்பிடிக்க ஜலதோஷம், கொளுத்தி புகைப்பிடிக்க ஜலதோஷம், தலையில் நீர் வாங்கிட்டு தலைவலிக்கு தலை பாரமாக இருக்குது அப்படி இருந்தது அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து லேசாக தீயில சுட்டோம்னா புகை கிளம்பும். அந்த புகையை அந்த சுவாசத்தில் இழுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜலதோஷம், மூக்கடைப்பு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வர்றது, ஜலதோஷமாக ரொம்ப தும்மல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் வந்து படிப்படியாக சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த மஞ்சள் புகைக்கு இருக்கு. அதனால அந்த மஞ்சளை அழகாக பயன்படுத்திங்க. அடுத்தது தலைவலி நாசி அடிப்பு முதலியவை போகும். ஸ்திரீகள் உரைத்து தேகத்தில் பூச நாற்றம் நீங்கி வனப்பு உண்டாகும். சேற்று புண்ணுக்கு போட ஆறும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் மஞ்சளை வந்து நீங்கள் அன்றாட உணவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எப்படி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த முறையில் வந்து நீங்கள் உபயோகிச்சிக்கிங்க. அதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயத்த செஞ்சுருவாங்க.